திருச்சிற்றம்பலம் பண்டொரு நாள் ஆற்றிய அந்தனரு காதிமறை பொருளை தேர விரித்த திறம்போற்றி. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 16வது திருவிளையாடல், வேதத்திற்கு பொருள் அருளி செய்த படலம். முதல் யுகத்துல வந்து சிவபெருமான் திருவாக்குல இருந்து பிரணவம் வந்தது, அதுல இருந்து வேதங்கள் தோன்றின. நைமி சாரண்யத்துல வந்து வசித்து வந்த கண்ணுவர் கர்கர் இந்த ரெண்டு முனிவர்களுக்கும் வந்து வேதத்தோட பொருள் வந்து விளங்கவில்லை. அப்போ வந்து அவங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டினாங்க. அப்போ வந்து அரபத்தர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் வந்து அவங்க முன்னாடி வந்து சொன்னாங்க, நீங்க போய் மதுரையில் எழுந்திருச்சுள்ள சோமசுந்தர கடவுளுடைய கோவிலில் அவருடைய விமானத்துக்கு தெற்குல வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி அவர்கள்ட்ட போய் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேத பொருள் விளங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு ரிஷிகளும் வந்து மதுரைக்கு வந்தாங்க. பொற்றால் முறை குளத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை வணங்கி தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்து வணங்கினாங்க. வணங்கி இவங்களுடைய கோரிக்கையை வச்சாங்க. தட்சிணாமூர்த்தியும் இவங்களுக்கு அருள் புரிய வேண்டி 16 வயதுள்ள ஒரு அந்தன உருவத்தில் வெளிவந்தார். இவங்க குறைய தீர்த்தாங்க, வேத பொருளை உணர்த்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரெண்டு ரிஷிகளையும் சோமசுந்தர கடவுள் முன்னாடி கொண்டு போய் இந்த மூர்த்தியுடைய திருவுருவம்தான் வேதம், வேதத்தின் பொருள் இந்த லிங்கமே, வேதமே இந்த லிங்கம், இந்த லிங்கமே வேதம், ஒன்றும் வேதம் இல்லை அப்படின்னு சொல்லி மறைஞ்சார். வேதத்தின் பொருள் ஒன்றே திருச்சிற்றம்பலம். நான்காரண பொருளாய் நற்றவர்முன் உற்ற குரு, நான்காரண பொருளா நம்பு சொக்க நம்மாணி, நான்காரண பொருளா நம்பு சொக்க நாமாகில், நான்குருவாய் சுக்குவதவன் சாரமெல்லாம் அம்மாணி, சாரங்க கையன்றோ தன்னாமம் அம்மாணி. திருச்சிற்றம்பலம்.